தெய்வமே, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அப்போ தான் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்க முடியும். ஏற்கனவே ஓவர் டைமில் ஓடிட்டுருக்கணும், என்ன கண்டுக்காக முட்டுறாதீங்க, கைப்பிடிச்சி கரையத்தி விட்ருங்க. பன் பட்டர்ஜா, இவ்வளோ லேட் ஆகிடுச்சே. பூ வந்துருக்கு. பன் பட்டர்ஜா, இன்னைக்கு எப்படியாவது அந்த டீலை முடிச்சாகணும். 1% வந்தால் கூட. போஸ் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. எஸ் டே யோகா சொல்கிறான் மாப்பிள. மார்பியஸ் சரக்கை விட மரக்கடை சரக்கு தான் மச்சான் தூக்கலாக இருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த தூக்கலோட நம்ம வேணியோட ஆட்டம் இன்னும் தூக்கலாக இருக்குல்ல. உனக்கு இருக்குண்டா, மற்ற வேலைக்கு மட்டும் மெதுவாக நட, இந்த மாதிரி வேலைக்கு வேகமாக நட, கடுப்பை கலப்பாமல் வாடா. உன் கடுப்பு யாருக்கடா வேணும், எனக்கு வேணி இடுப்பு தான் வேணும். சரக்கு அப்படியா சந்திரோ? பாரா பார்த்தேன் மாப்பிள்ள, நம்ம செல்வாக்க. அதான் மச்சா எனக்கும் டவுட்டு, மந்தமாக இருக்கிற ஓமுல மரக்கடைக்கு வந்தால் மட்டும் வேலை செய்யுது, உனக்கு சரக்கு வேணுமா வேண்டாம்டா? வேண்டாம், வாங்க. இந்த அப்படி மரக்கடை சரக்கே சரக்கு தான் மாப்பிள்ள. முந்திரி தோப்பு சரக்கு நம்ம இடத்துல அடிப்போம். தொட்டுக்கிறதுக்கு என்னடா பண்றதுன்னு பார்த்தேன், சரக்க போட்டு சட்டுன்னு வந்து நிக்கிறேன். வேணி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு குத்தாட்டம் போறேன். உன் வயித்திலேயே போடவா? நானும் இந்த மரக்காடு ஆரம்பிச்சதுல இருந்து ஆடிட்டு தான் இருக்கேன். ஒரு நாளாவது காசு கொடுத்து ஆடுன்னு சொல்லிருப்பியா? எஸ்கியூஸ் மீ, நீ ஆடுறதுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? ஏய் சுமாரா, வேணா வேணி, இன்னொரு நாள் பாப்போம். யோகா யோகா பார் யோகா, இன்னைக்கு சுத்தமா காசே இல்ல யோகா, நான் ஆடுறனே. யோகா யோகா உனக்கு வேணா வேணி, பாட்டு காடுறேன். வேணான்றா விடாத. யோகா ஏய் வாடி, எங்க கூட ஆடு. கேவு கடிக்க கூடாது, வச்சிக்கவா. உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள ஆடுவாமா? ஏய் யோகா அடச்சி, அதுக்கு வேற ஆள போய் பாரு. ஹோட்டல் ஆடுற மாதிரி இவ்வளவு தானட்ட காட்ற? வாடி அடச்சி, கைய ஓடுறான்றா. வாடினா டேய், யாரா நீ? நானா? சமரசம் உலாவும் இடமே, எங்க நேத்து படுத்த இந்த கிரானைட் சமரிய காணமே, இங்கதான் இருக்கியா? எல்லோரும் வந்து சேரும் காடு, தொல்லை இல்லாத வீடு, உலகத்திலே அமைதியான இடம். இவ்வளோ இடத்த வீணா போட்டு வச்சிருக்கானுங்கள, ரெண்டு ஃப்ளாட் போட்டு தான் வித்துருவோமா? வித்துடலாம். யார் இருக்கா சொல்லே, என்ன மாதிரி அனுபவிக்க யாரா இருக்கா? நீங்கள்லாம் இங்கே தானடா ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, நான் நெல்லாவில் பண்ணுறேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் நகர், பத்திரப்பதிவுடன் ஒரு நட்சத்திர டோர் எல்லாம் வசம்.
அந்த ரோஜா பூ இப்படி கொடு. ஏங்கா இவ்வளோ நேரம்? அப்பாதான் லேட் பண்ணிட்டாரு. மா புண்ணியவதி, நீ எங்களை விட்டு போகிற வரைக்கும் சொர்க்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீ இல்லாதப்போ நரகணும் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ரெண்டு பொண்ணுங்களும் ஆட்டக்காரியாக தான் இருக்காங்க. அவங்கள நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். பிறந்தநாள் எங்களுக்கெல்லாம் திருவிழா மாதிரி. அப்பா கட் பண்ணலாம்ப்பா. சுடுகாடு பக்கத்துல இருந்தா அவன் தான் வீட்டுல படுக்கிறதுக்கே பயப்படுவான். நீ நீதோ இதே பொழப்பா பொண்ணம்மா. ரெண்டு ஒண்ணுதான், போய் குளிச்சுடா. மூணு பேருமா, ஒரு பெரியவர், ரெண்டு பொண்ணு. ஹாப்பி பர்த்டே பாட்டு. சரி சரி, சாயந்தரம் போய் தராசு சாமி இருக்கிட்ட கயிறு கட்டினு வரலாம் போ. ஐயோ, எப்பவும் பூதான் உள்ளது, ஆனால் நடக்கிற தலையில் இருக்கு. ஆ, வந்துட்டு இருக்கேன். பை பை. ஆஹா, குட்டியான கோடு போடுதே. ஏப்பா சுந்தரம், வெளியில வாப்பா. தினைக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு மாசம் ஒழுங்கா வாடகை கொடுத்துருக்கியா? இது என்ன சத்திர மாசம் ஆகுடியா? தர்மத்துக்காக கட்டி போட்டிருக்கேன். தண்டபானை கிட்ட வட்டிக்கு வாங்கி வீட்டை கட்டி விட்டு உன்னை பாரு என்ன பாரு நிக்க வேண்டியதா இருக்கு. குந்தானிக்கு ஒரு அவுட் கொடுக்கணும். தண்டபானி நடையா நடக்கிறான், யார் பதில் சொல்றது? நாளைக்கும் பிள்ளையார் பாட்டு பாடின ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன். நான் பெற்ற செல்வம் போயிட்டாளா குந்தானி? போயிட்டான். முத இந்த பெருச நாடு கடத்தணும். ஆஹா, இவ இன்னும் புள்ளி வச்சே முடிக்கலையே. எங்க சில்லா கத்திரியாச்சு, அதனாலதான் பதுங்கி இருந்து புடிச்சிருக்கேன். எங்கடா வாடகை? கையடு ஓனர், நீங்க ஒரு இடம் ரெஜிஸ்டர் ஆகுது, அந்த ஒரே முட்டை தரேன். இவனும் இவன் ரியல் எஸ்டேட்டும் வெட்டியா ஊற சுத்துற கரப்போக்கு. இவன் ரியல் எஸ்டேட் பண்றானா? ஒரு பொம்பளை காய் கண்ணியை வித்து வாடகையும் கொடுத்துட்டு வட்டியும் கட்டிக்கிட்டு உனக்கு ஆக்கியும் போடுறா. உனக்கு கொஞ்சம் கூட வித்து வசனமே கிடையாதடா. இந்த இடம் மட்டும் ரிசார்ட் ஓனர், 1% வந்தா கூட 7 லட்சம் தெரியுமா? அடைச்சி வாய் முடித்து கிளம்பு. எப்படிதான் ஆகாசத்துல கோட்டை கட்டுறானுங்களோ தெரியல. மாப்பிள்ள, அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு அங்கேயே போயிடும். அதுக்கு முன்னாடி டீயும் வடையும் சாப்பிட்டு போயிடும். என்ன மாப்பிள்ள? மச்சான், எனக்கு அவசர சவாரி ஒன்று இருக்குடா, நான் கிளம்புறேன்டா. வரண்டா மச்சான். காசு என்ன சொல்லி சொல்ல வேண்டியதா? கபூதி, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாழ வெட்டியானாலும் அவனை வச்சு தான் மஞ்சள் குளிக்கலாம்னு நினச்சேன். அவனே கழட்டி விட்டியா மாப்பிள்ள? சேக்காளி, நம்ம சொக்கால தான்டா காசு இல்லை, ஊர் பையன் சொக்கால காசு இருக்கும்ல. பன் பட்டர் ஜாமா? பட்டர் பன் ஜாம்டா, பட்டர் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். வெட்ட நடந்தா பாத்துக்குவோம். என்ன ஓ பள்ளி சரியா? ஆமாம் பெருசு. என்ன பெருசு? பேப்பர் தலையில் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க, இதான் நீ படிக்கிற லட்சணமா? நல்லா இருக்கு போ. ஆமாம், என்ன செய்தி போட்டிருக்காங்க?
தமிழ்நாட்டில் மின்வெட்டு தினமும் 8 மணி நேரம் நீட்டிப்பு. ஏண்டாமா இந்த கரண்ட் பிரச்சனைக்கு எப்பதான் விடிவு காலமோ? உனக்குடா தெரியும். தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூடங்கள திறந்துட்டா ஓசிடி குடிக்கிற நீ ஊர் நியாயம் பேசுறியா? மூடிட்டு மூக்கப்பாரு. முனிசிபாலிட்டி கக்கூஸ் மாதிரி ஊருக்கு ரோச கரண்டா நம்ம பொழப்பு ஓடுது. வந்த வேலையை முடிச்சுட்ட? இரு இரு, இன்னும் முடியல. கொஞ்ச நேரத்தில் நேரில் போகும்போது